ஹாய் வியூவர்ஸ், நான் தான் உங்கள் உதயகுமார் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராயக்கோட்டை கிராமத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ராயக்கோட்டை கிராமம் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஒரு சின்ன கிராமம் தான் ராயக்கோட்டை. ராயக்கோட்டை அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு முதல்ல ஞாபகம் வருது, இங்கே இருக்கிற தக்காளி மார்க்கெட் தான். தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய தக்காளி மார்க்கெட்டில் இங்கே இருக்கிற மார்க்கெட்டும் ஒன்று. அன்றாடம் இங்கிருந்து 50,000 டன்னுக்கும் மேற்பட்ட தக்காளிகள், காய்கறிகள் பல ஊர்களுக்கு வெவ்வேறு மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ராயக்கோட்டையின் மொத்த மக்கள் தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8594. இங்கே இருக்கிற மாணவர்களுக்கு ஆதாரமாக கல்விக்கு விளங்குவது அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியும் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியும் மற்றும் தனியார் பள்ளிகளும் தான். இங்கே இருக்கிற மக்களின் வாழ்வாதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் தான். விவசாயம் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாமந்திப்பூ, தக்காளி, முட்டைக்கோஸ், கேரட், புதினா போன்ற விவசாயத்தை இங்கே வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இங்கே ராயக்கோட்டையின் சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அதில் முக்கியமான சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராயக்கோட்டையில் அமைந்திருக்கிற மலைக்கோட்டை தான். இந்த கோட்டையை 18ஆம் நூற்றாண்டில் திப்பு சுல்தான் ஆட்சி செய்திருக்கிறார் அப்படின்ற தகவல் நமக்கு கிடைக்கின்றது. இந்த ராயக்கோட்டை மலையின் இன்னொரு சிறப்பம்சம் என்னவென்று பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங். இங்கே ஆண்டுதோறும் செப்டம்பர்லேருந்து பிப்ரவரி மாதம் வரும் அதிக பயணிகள் வந்து இங்கே ட்ரெக்கிங் செய்கிறாங்க. தமிழ்நாட்டின் தாஜ்மஹால் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகவும் பிரசித்தி பெற்ற இக்தா மசூதியும் இந்த ராயக்கோட்டையில்தான் அமைந்திருக்கின்றது. 1835ஆம் ஆண்டு ஜான் கெம்பிள் என்னும் ஆங்கிலேய போர் வீரன் ஒருவர் முஸ்லிம் பெண்மணியான ஃபாத்திமா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். 1845ஆம் ஆண்டு அந்த பெண்ணிற்கு ஏற்பட்ட உடல் நலக்குறைவால் அவர் இறந்துவிட்டார். அவரின் நினைவாகவே இந்த காதல் சின்னத்தை எழுப்பியுள்ளார் அந்த போர் வீரர். மதம் மாறி திருமணம் செய்து கொண்டதால் அந்த பெண்மணியை அந்த ஊர் மக்கள் வெறுத்து ஒதுக்கிவிட்டனர். இன்றளவும் அந்த காதல் சின்னத்தை எந்த ஒரு முஸ்லிம் ஆண்களும் சரி பெண்களும் சரி அங்கே சென்று வழிபடுவதில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புல்லட்டின் மிராக்குலஸ் சேனல் பார்த்தமைக்கு நன்றி.